வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சொறு பச்சை மிளகா தாங்க. இன்னைக்கு நம்ம கல்யாணம் வீட்டு உருளைக்கிழங்கு பால் கூட்டி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம விசேஷ வீட்டுக்கு போகும்போதுல கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து டேஸ்ட் பண்ணியிருப்போம். டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். இன்னைக்கு இந்த கல்யாணம் வீட்டு உருளைக்கிழங்கு பால் கூட்டி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பால் கூட்டு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூடயே ஒரு டீஸ்பூன் போல பெருஞ்சீரகம், ஒரு டீஸ்பூன் கசகசாம், கூடையே வந்து ஒரு 7-8 முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கும் போதுல இதோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அடுத்ததாக காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா அரைச்சாச்சு. இந்தளவுக்கு வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இந்த பால் கூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த பால் கூட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் செம்மையாக இருக்கும். எண்ணெய் சூடான பிறகு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். கூடையே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா அரைக்கும் போதுலேயும் பச்சை மிளகாய் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். இப்போ இதுக்கும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இந்த பால் கூட்டுக்கு வந்து நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம். அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. வெங்காயத்தை இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு நீங்கள் வதக்கி எடுத்தால் போதும். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த பால் கூட்டை பொறுத்த வரைக்கும் தக்காளி நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது. நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளியில் வந்து பாதி தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியை வந்து நல்லா அந்த தொக்கு பதத்துக்கு வதக்கணும்னு சொல்ல அவசியம் இல்லை. சும்மா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கினா போதும். ஏன்னா இந்த பால் கூட்டை பொறுத்த வரைக்கும் தக்காளியோட புளிப்பு சுவை வந்து அதிகமாகச்சுன்னா பால் கூட்டோட டேஸ்ட்டே நம்மளுக்கு மாறிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தக்காளி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியை வதங்கின பிறகு இது கூட 2 உருளைக்கிழங்கு வந்து மீடியம் சைஸ் உருளைக்கிழங்காக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடையே 1 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த அந்த உருளைக்கிழங்கு பட்டாணியை வந்து நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இன்றைக்கி நம்ம பால் கூட்டை வந்து நம்ம சாதத்தோடு தான் எடுத்துக்க போகிறோம். சாதத்தோடு எடுத்துக்கும் போதுல கூட்டு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதையே வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தியோடு எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு கிரேவி பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்ட பிறகு நாம் சேர்த்த அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த பால் கூட்டை வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பால் கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பொடியை கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டு இறக்கிக்கலாம். இன்றைக்கி நாம் கல்யாணம் விட்டு உருளைக்கிழங்கு பால் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். நான் சொன்ன அளவுகள் படி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இறஞ்சிச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடயே நம்ம சேனல் பழைய சொறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.